விஜய் அஜித் ரெண்டு பேருமே முதல் வர சந்திக்க மறுக்கிறாங்களே, அதனுடைய பின்னணி என்ன, காரணம் என்ன? எலெக்ஷன் சமயத்துல ஓட்டு போட போகும்போது கருப்பும் சிகப்பும் கலந்த சைக்கிள் நேரத்துல ஒருத்தர் போனாரு, இன்னொருத்தர் கருப்பு மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தாரு, என்னதான் சொல்ல வரீங்கப்பா மக்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. தமிழக முதல்வரா மே 7 அன்னைக்கு ஸ்டாலின் பதவி ஏற்றாரு. அவரை மரியாதை நிமித்தமா அரசியல் கட்சியினர், தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள், சினிமா துறையினர் நேர்ல சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஆனா தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான விஜய் அஜித் ரெண்டு பேருமே இப்ப வரைக்கும் முதல்வர நேர்ல சந்திச்சு வாழ்த்தே சொல்லல. இவங்களை விட முன்னணி நடிகர்களான ரஜினியும் கமலும் கூட நேர்ல போய் வாழ்த்து சொல்லிட்டாங்க. அர்ஜுன், விஷால், சிவகார்த்திகேயன், சூரி போன்ற பல நடிகர்கள் மரியாதை நிமித்தமா போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா விஜயும் அஜித்தும் மட்டும் ஏனோ நேர்ல போறத தவிர்க்கிறாங்க. என்னவா இருக்கும், என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிச்சா, கடந்த திமுக ஆட்சியினப்போ திமுகவுக்கும் அஜித்துக்கும் செட் ஆகவே இல்ல. திமுக நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கும்படி நடிகர்களுக்கு பிரஷர் கொடுக்கப்படுது அப்படின்னு அப்போதைய முதல்வர் கருணாநிதி கிட்ட வெளிப்படையா புகார் சொன்னவரு அஜித். அடுத்து வந்த ஆண்டுகள்ல அவரு திமுகவோட நெருக்கமா இல்ல. உதயநிதி அவ்வளவா நட்பு பாராட்டல. விஜய் கதை வேற. உதயநிதி ரெட் ஜெயின் அப்படின்ற பட நிறுவனம் தொடங்கினப்போ அதுக்கு முதல்ல கால் ஷீட் கொடுத்தவர் தான் விஜய். அப்படிதான் குருவி படம் உருவாச்சு. விஜய் தந்தை SAC திமுகவின் அனுதாபி. கருணாநிதி வசனத்துல சில படங்களை இயக்கியவர். ஆனா ஒரு கட்டத்துல திமுகவுக்கும் விஜய்க்கும் பிடிக்காம போச்சு. விஜய் தனி கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு செய்திகள் வேற கிளம்பினதுனால திமுக விஜய போட்டியாளரா தான் பாத்துச்சு. ஆனா இந்த சட்டசபை தேர்தல்ல விஜய் தனி கட்சி தொடங்கல. இப்போதும் தொடங்குற மனநிலையில இல்ல. தான் உண்டு, தான் படம் உண்டுன்னு விஜய் பிஸியா தான் இருக்கிறாரு. ஆனா முதல்வரையே நேர்ல போய் சந்திக்க மறுக்கிறாரு. வணக்கம் சொல்லிட்டு பூங்கத்து குடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு பல பேர் கேள்வி கேக்குறாங்க. பக்கத்து ஸ்டேட்ல உள்ள முன்னணி ஹீரோ சிரஞ்சீவி கூட சில தினங்களுக்கு முன்னாடி தமிழக முதல்வரை நேர்ல சந்திச்சு அவருடைய பணிகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனாரு. ஆனா சென்னையில இருந்துகிட்டே இந்த ரெண்டு ஹீரோக்களும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை ஏன் பார்க்க மறுக்கறாங்க, என்ன கோபம் இல்ல என்ன பயம், திமுக இவங்களுக்கு அப்படி என்னதான் செஞ்சாங்க, இந்த புதிரான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி ரொம்ப ஆர்வமா தான் இருக்கிறாங்க. சரி இப்ப இவங்க போய் சந்திக்கலன்னாதான் என்ன அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்வியும் சரிதான் இல்லையா? இத போல இன்னும் சுவாரஸ்யமான சினிமா அரசியல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ராஜ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.